என்ற உங்கள் நாவல்களின் மூலம் வாசகர் பரப்பில் அதிர்வலைகளை உண்டாக்கியவரே. புதிய தரிசனங்களின் மூலம் சாகித்ய அகாடமி விருதை அகம் கொண்டவரே. வாருங்கள், நாஞ்சில் நாட்டு நாயகரே, உங்கள் கதையின் நாயகர்கள் உங்களிடம் பேசியதை எங்களிடமும் பேசுங்கள். மன்னிக்கவும் ஐயா, ஒரு நிமிடம். வந்திருக்கும் விருந்தினருக்கு சிறப்பு சேர்க்கும் வகமாக தாளாளர் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவம் செய்ய இருக்கிறார். இடை புகுந்ததற்கு மன்னிக்க. நாஞ்சில் நாயகருக்கு தாளாளர் வரதராஜன் அவர்கள் நூலாடை அணிந்து நூல் வழங்கி கௌரவம் செய்கிறார். அரங்க மந்திரத்தம் அவர்களுக்கு ரோபத்தாளர் அவர்கள் நூலாடை வழங்கி கௌரவம் செய்கிறார். நகரத்திலே இவ்வளவு சிறப்பாக நான் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தேன். இவ்வளவு கூட்டம் இப்படி வந்து மைக்கிறார்களே, இவ்வளவு புத்தகங்கள் வாங்குகிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நூல் ஒரு மனதுக்குள் இறங்கும் போது அந்த மனதுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறிவிடும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பணியை இந்த புத்தக திருவிழா செய்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தக திருவிழாவுக்கு மூல காரணமாக நாயகராக இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மிகுந்த மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க அவங்களை நான் எனக்கு தெரியாது, நான் வந்து யாரும் உட்கார்ந்துருக்கேன், நானும் உட்கார்ந்துட்டேன். அப்புறம் நான் வர 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 என்னை அழைத்து வந்தவர்கள் வேற எதுவும் சொல்லல, இங்கு ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அந்த ஆட்சியாளரை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், சாராட்சியாளராக இருந்த காலத்திலேயே அவர் செய்த காரியங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து கல்லூரி மாணவர்களாக போது இருந்தபோது போய் அவருக்கு கை கொடுத்து நாங்கள் வாழ்த்து சொன்னோம். அப்ப மாணவர்கள் அதனால எங்களுக்கு பயம் கிடையாது, வாழ்த்து சொன்னோம். இப்பொழுது செய்கிறார், துணிச்சல் மிக்கவர், யாரும் அவரிடம் நெருங்க முடியாது என்றாக நாம் போய் அவ்வாட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அவங்ககிட்ட அப்பதான் தெரியுது அவங்க மாவட்ட ஆட்சியாளர் என்று. இப்போ வர 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 இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்னும் அதிகாரிகள் மக்களை நோக்கி, மக்களுடைய வாழ்வை நோக்கி, அவர்களுடைய வளர்ச்சியை நோக்கி, மனித குல எழுச்சியை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆட்சியாளர் அவர்கள். அவர்களை நான் முதலாவது மிகுந்த மனநிறையோடு பாராட்டுகின்றேன், பாராட்டுகின்றேன், பாராட்டுகின்றேன். பாராட்டுங்கிறது ரொம்ப சிக்கனமா செய்யக்கூடிய விஷயம், அது மனிதர்களை கெடுத்து விடக்கூடாது, பாராட்டுகிறது கெடுத்துடக்கூடாது. ஆனால் இவர்களை பாராட்டும் பொழுது எங்கள் தீக்காசி சிவசந்தரன் என்று ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருக்கிறார், திருநெல்வேலியிலே இருக்கிறார், தீக்காசி தீக்காசி என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அவர் எங்களுக்கு சொல்லுவார், பொன்னேலன் பாராட்டுங்கள்,
நல்லதை காணும் போதெல்லாம் பாராட்டுங்கள், இளைஞர்களை காணும் போதெல்லாம் பாராட்டுங்கள். பாராட்டு என்பது மழை வானத்திலிருந்து பூமியில் விழுந்து மண்ணை நனைத்து இலை எல்லாவற்றையும் செழிப்படைய செய்கின்ற மழை. இந்த மழையை நீங்கள் பாராட்டாக கொடுங்கள். வளர்வது பிரமாதமாக வளரும். இவர்கள் வளர வேண்டும். தமிழகம் செழிக்க வேண்டும். இந்தியா மூங்க வேண்டும். உலகத்தில் சிறந்த நாடாக வர வேண்டும் என்று நான் விரும்பி அவர்களை வாழ்த்துகிட்டு வந்து இருந்து கேட்டுட்டு இருந்த போது அவர்கள் சொன்னார்கள், இந்த ரோவர் பள்ளிக்கூடத்து நான் யாரோ இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் சேர வந்து இந்த தொழில் ரீதியாக வந்து செய்கிறாங்கிற மாதிரி நான் ஒரு அப்பாவித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, இங்கே செய்கிறவர்கள் ரோவர் கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்கள், மாணவர்கள் செய்கிறார்கள். பார்க்கும்போது எனக்கு அதிசயம் தாங்க முடியவில்லை. இங்குள்ள குழந்தைகள், இந்த குழந்தைகளை இந்த ரோவர் கல்லூரியினுடைய ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், எப்படி வளர்க்கிறார்கள். வெள்ளம் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவுமாயினும் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார். எத்தனை ஆண்டுகளுக்கு, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான் நம்முடைய மாபெரும் புலவன் பாரதி. அந்த வழிகாட்டுதலை இந்த ரோவர் கல்லூரியிலே அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி ஒரு பக்கம், மூளையும் வளர வேண்டும், மனமும் வளர வேண்டும், உடம்பும் வளர வேண்டும், மூன்றும் வளர வேண்டும். ஆமா, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொன்னாங்க. அறிவு மட்டுமல்ல, உணர்வும் வளர வேண்டும். உணர்வு வளரும் போதுதான் மனிதன் மானுடனாகிறான். எப்போ மானுடனாகிறான்? உலகப்பார்வை பெற்று உலகத்தை கட்டியணைத்து பிற துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மனிதன் மானுடனாகிறான். அந்த மானுடனாக்கும் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர் சொன்னார்கள், இந்த கலைகள் எல்லாம் ஒரு காலத்திலே புறக்கணிக்கப்பட்டு கிடந்திருந்தன, ஒழுக்கப்பட்டு கிடந்திருந்தன. இன்று அவை மேடை ஏறி கலெக்டர்கள் கீழே இருக்கிறார்கள், மேடையிலே இந்த காரியங்கள் நடைபெறுகின்றன என்று பெருமிதத்தோடு சொன்னார்களே, இதுதான் மாற்றம். மாற்றங்கள் மாறி. எங்க ஊர்ல, நான் கன்னியாகுமரிக்காரன், வைகுண்டசாமி என்று ஒரு குரு இருந்தார், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார். அவர் நிறைய பாடி இருக்கிறார். அது ஒரு வரி, தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம், தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அந்த காரியத்தை ரோவர் கல்லூரியிலே அகத்தையும் வளர்க்கிறார்கள், புறத்தையும் வளர்க்கிறார்கள், ஆன்மாவையும் வளர்க்கிறார்கள். அந்த ஐயாவை நான் மனமாற பாராட்டுகின்றேன். உங்க கல்லூரி போல் எல்லோ கல்லூரிகளும் படி படி என்னதுடா, நீ டிராமா என்ன, புத்தகம் என்ன, நோட் என்ன, நாவல் படிக்கிறியா, கழுத படிக்கிறாங்க, எல்லாம் நோட்ஸ படி 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 மார்க்கெடு. மனிதர்களுடைய மனிதர்களை எல்லாம் பிராய்லர் கோழியாக்கி இன்று இருக்கும் லாயக்கு இல்லாத, சந்தோஷம் என்பதே இல்லாத, முதலாவது 3 வயசுல கொண்டு ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கிறாங்க, அப்புறம் அது 23 வயசுல வெளியே வருது, 23rd வயதுல கொண்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாங்க. சம்பளங்கிறது கம்ப்யூட்டருக்குள்ள போய் அங்க நடக்குது. இந்த சம்பளத்தை கொண்டு நீ என்னடா செய்வா? எனக்கு 1.5 லட்சம் சம்பளத்தை கொண்டு என்னடா செய்வா? வாழ்க்கைக்கு சம்பளம் என்பதும் பணம் என்பதும் ஒரு துணை. வாழ வேண்டும். அகவும் புறவுமாக இந்த சமூகத்திலே நாம் மனிதர்களோடு மனிதர்களாக அவர்களுக்கு நம்மை கொடுத்து நம்மிலிருந்து அவர்களை பெற்று நாம் வாழ வேண்டும் என்ற அந்த பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெரிய காரியம். உங்க பிள்ளைகளை அந்த ஆட்டம் ஆடும்போது நமக்கு நடுக்குது. இந்த பிள்ளைகள் உழுவுமே, எனக்கு பேத்திமார் மாதிரி இருந்தாங்க, என் பேத்திமார் வந்து ஆட்டம் ஆடுறாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நடுங்குகிறது. ஆனா அந்த குழந்தைகளுடைய முகத்துல என்ன சிரிப்பு, தாமரை மலர் போட்ட சிரிப்பை பார்த்தால் அடே அப்பா, எப்படி உங்களை ஆசிரியர் பெருமக்கள் அவங்க சிரிப்பாங்க, அவர்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். இதுதான் கல்வி. கல்வி என்பது மனிதர்களுடைய அகத்தையும் புறத்தையும் வளர்த்து அவர்களை இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய, வருங்காலத்தினுடைய மிகச்சிறந்த மானுடர்களாக, மனிதர்களாக அல்ல மானுடர்களாக. மனிதர் என்றால் தான் உண்டு தன் உண்டு நெல்லிக்காய் உள்ளம் என்று பாரதிதாசன் சொல்வார், அதல்ல. மானுடர்களாக மாற்றி தன்னை பிறருக்கு கொடுக்கின்ற அந்த வள்ளல் தன்மையை வளர்த்து எடுப்பதற்காக இவர்கள் செய்கின்ற காரியம் நல்ல காரியம். அதைத்தான் யாரும் செய்கிறார்கள், ஐயா கலெக்டர் ஐயாவும் செய்கிறார்கள். அவங்களுக்கு அங்க இருந்துட்டு
நிர்வாகத்தை கவனிச்சு அதை செய்யுங்க இதை செய்யாது பேசாம இருக்கலாம். அவர்கள் ரசிக்கிறார்கள், வந்து இங்கே வந்து குண்டாடுகிறார்கள், அந்த குழந்தைகளை கைதட்டுகிறார்கள். ஏழாவது வகுப்பு படிக்கும் போது தானமாலையே பெருமாள் பிள்ளை என்ற ஆசிரியர் நான் என்னை முதுகை தடவி கொடுத்து நம்முடைய மிகப்பெரிய மனிதர் அப்துல் கலாம் இருக்கிறாரே அவர் இன்னைக்கு முன்னாள் என்னது ஜனாதிபதினு சொல்றாங்க, நான் ஜனாதிபதியே வேண்டாங்களே, நம்முடைய அப்துல் கலாம் இருக்கிறார்களே, லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய முதுகை தட்டி கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து இன்னும் 20 ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது. இந்தியாவில் இந்த குழந்தைகள் எல்லாம் உலக மகோசக்தியாக வளரும், நம்முடைய நாடு பிரமோதமாக இருக்கும். அப்படி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் அந்த கலாந்தவம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து உத்துறை துணை ஆட்சியர் மற்ற அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருமே கொண்டாடு கலெக்டரும் மும்முனை உட்கார்ந்துட்டா எல்லாரும் மும்முனைதான் உட்கார்ந்து ஜெயிக்க முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது, கலெக்டர் எழுச்சி போயிட்டாங்கன்னா எல்லாம் பின்னால ஓட வேண்டியதுதான். ஆமா, ஆனால் அவர்கள் இருந்து ஒரு குழந்தை போல எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இதே கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வளர்க்கும் இந்த கைதட்டு மாமழை, நீங்களும் தட்ட வேண்டும், அவர்களும் தட்ட வேண்டும், கைதட்டி தலையில் அடிச்சுறாங்க. எல்லாரையும் தட்டி தட்டி வளர்க்க வேண்டும், குழந்தைகளை வளர்ப்பதற்காக ஒரு சின்ன பென்சிலை கொடுத்துட்டு அந்த பென்சிலை தகச்சிட்டு கொடு கொடுத்தாச்சு, வெரி குட், கைதட்டுங்க, வீட்டுக்குள்ளேயே கைதட்டலாம், வளர்க்கும் வளர்க்க வேண்டும். அந்த மாதிரியான காரியங்கள் இங்கே நடக்கின்றன. புத்தக திருவிழா என்பது இங்கே இது ஒரு கல்வி திருவிழா, அற்புதமான அறிவு திருவிழா, மனித ஆற்றல் மேம்பாட்டு திருவிழா என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். அங்கே வந்திருக்கிறவங்க பார்த்தவங்க வாங்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பாராட்டுகள். இங்க வந்திருக்கிறாங்க ஒரு தமிழ் கடல் பேராசிரியர் ஞான சம்பந்தன், நீங்க எல்லாரும் அவருக்காண்ட வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் திருப்பி தான் பார்த்துருக்காங்க, இவரு என்ன விடமாட்டார் போலுக்கு சிந்தனை இருக்குது. அவருடைய பேச்ச கேட்கணும், சிரிக்கணும், அறிவு பெறணும், இந்த உணர்ச்சி உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. என்ன கலை மாமணி விருது பெற்றவர் இப்பொழுது தமிழக அரசினுடைய பாரதியார் விருதை பெற்று பாராட்டுக்குரியவராக இருக்கிறார். சாதாரண விருது அல்ல, பாரதியார் விருது பெற்று என்னுடைய சகோதரர் என்னுடைய தம்பி இங்கே பரிசு பெற்றிருக்கிறார். இந்த பரிசுக்குரியவர் பரிசுக்கு மட்டுமல்ல, இவர் இன்னும் 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 வளரும் போது பல பரிசுகளை பெறுவார், பல விருதுகளை பெறுவார். அப்படிப்பட்ட ஆற்றலுள்ள மனிதர் உங்களை கட்டி போட்டுக்கிட்டு பொன்னியிலனை போக சொல்லுங்க, சொல்ல மாட்டாரு நான் பேச வேண்டியது இருக்கிறதுங்கிற அப்படி இருக்கிறாரு அவர். ரொம்ப ரொம்ப நான் சாகித்ய கழக விருது பெற்றாண்டு 22 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த காலத்துல அவர் பேசிய பேச்சு இன்னும் என் செவியில் இருக்கிறது. நிறைவாக மனிதர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், சந்தோஷம் சிரிப்பு, சிரிப்புங்கிறது சாதாரணமா வீட்டுக்குள்ள மனைவியும் கணவனும் மனைவியும் சிரிக்க முடியாது, இருப்பாங்க. அவரை பார்த்தோன்னு மனைவியை பார்த்தோன்னா கணவனுக்கு சிரிப்பு வராது, கணவனை பார்த்தோன்னா மனைவிக்கு சிரிப்பு வராது. சிரிப்பு என்பது மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் சிரிப்பில் போகும். அவர் ஒரு மருத்துவராக சிரிப்பை கொடுக்கிறார், கிளிரெடுப்பு சிரிப்பல்ல, அதற்குள்ளே ஆழ்ந்த மருத்துவம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாமனிதர் இங்கே வந்திருக்கிறார், அவரையும் நான் மனமாற பாராட்டுகின்றேன். நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். அப்படியேதான் இந்த இருக்குள்ள ஐயா ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், நான் நடுவில் வந்து இழுத்துட்டு கிடக்கிறேன். கொஞ்சம் நேரம் பொறுக்க, ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு நான் விலகி கொள்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்துதான் பெரம்பலூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடமும் போயிருக்கேன். பெரம்பலூர் திருச்சிக்கு மாசத்துக்கு 2 தடவை வந்திருக்கிறேன். ஆனால் பெரம்பலூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது என்னுடைய வாழ்க்கையில் இது முதல் சந்திப்பு. இவ்வளவு மனிதர்களை, இவ்வளவு குழந்தைகளை, இவ்வளவு இளைஞர்களை, இவ்வளவு தாய்மார்களை நான் பார்ப்பதில் பெருமை கொள்ளுகிறேன். ஒரு பெரிய கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே பேசியதை விட இது பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதற்கு ஏற்பாடு செய்த, இதற்காக எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாரும் நீங்க அந்த அதிகாரிகள், அந்த அம்மா அங்க கலெக்டர் சொல்றாங்க, அங்க வந்தோன்னு சொல்றாங்க. ஏன் மாவட்டம் அவங்களுக்கு திருவதம்
And I'm always around there. Yam Mahutam, Perambalur, what is I think of me in the early year? What period of time earlier? Need the Matang and Oliver of Chutu Kinga, Jamavan of Chutu Kinga, Malavati of Chutu Kinga, our Parcel of Chutu Kinga, you will be here. You're pretty over the evil name, who are queen. I see you, Paraka. I see you, Paraka. Khan, Indra, Lenin, Hurdia, Putia, because. சூரியனை போலவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் வெளிச்சப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த மாவட்டத்தை பார்த்து என் மாவட்டம் சொல்லுவாங்களா பெரம்பலூர்ல இல்லையா அது நியாயம் தான் என் மாவட்டத்தில் அடுத்தாலும் அவன் பேசிட்டே சொல்லுறாங்க நான் திருவந்தோட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு யோகம் இருக்கிறது யோகம்ங்கிற வார்த்தையை நான் நம்புறது கிடையாது ஆனால் நீங்கள் பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் வளர்கிறீர்கள் உங்கள் குழந்தைகள் வளரும் கலெக்டரை பார்த்து நேரே வர்றாங்க கலெக்டரை பார்த்து நாங்கள் தான் நான் அதிகாரியாக இருந்தவன் கல்வித்துறையிலே நான் துணை இயக்குநராகவும் சிஇஓவாகவும் இருந்தேன் ஐயா வாராக கலெக்டர் கலெக்டர் நான் என்ன மட்டும் சொல்ல கலை நான் சாகித்ய அகாடமியிலிருந்து முதலாவது அப்பவே வாங்கினா கலெக்டர் கிட்ட ரொம்ப பிரியமா இருந்தாங்க நான் அவங்களை பொன்னிலன்னு சொல்லல உங்களுடைய அபிஷன் நேம சொல்லலான்னு கேட்டிருப்பாங்க அப்படி ஆனா இங்க பாத்துட்டு சின்ன குழந்தைகள் ஆட்டோகிராஃபை தூக்கிட்டு வந்து கீழ்த்து வாங்குறாங்க இப்பொழுது தைரியமாக போகிறார்கள் சாதாரணமாக தான் நடுங்குவாங்க கலெக்டர் வாராருன்னு சொன்னா தாலுகா என்ன ஆகும் கதைகள் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு 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 எழுத்தாளர் இருக்கிறாரு அவர் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டராக இங்கே இருக்காரு நான் பேசல விரும்பல கலெக்டர் வரும்போது கலெக்டர் வந்தார்னு சொல்லி இடையில ஆர்டிஓ தாசில்தார் டிப்டி கலெக்டர்லாம் என்ன மாதிரி நடுங்குனாங்கிறத கதையாக எழுதியிருக்கிறாரு ஆனால் இங்கே ஒருவர் சிரித்துக்கொண்டு ஆனால் சிரிக்க மாட்டார்னா கேள்விப்பட்டிருக்க கடுமையாக இருப்பார் அவரை விட்டு காசு பரிசு இல்லை இங்கே எனக்கு முன்னால் பேச வேண்டியவர் இளைஞர் இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறந்த நாவலாசிரியர் ஜோடி குரூஸ் ஜோடி குரூஸ் ஒரு நாவல் இருக்காரு கொற்கை கொற்கைன்னா என்ன தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு பட்டணம் தென் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகப்பட்டினம் அந்த துறைமுகப்பட்டினத்தினுடைய பெயரை வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்காரு துறைமுகப்பட்டினத்தினுடைய சிறப்பு என்ன பழைய பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் அது அங்கதான் பழைய பாண்டிய மன்னன் இருந்தான் அந்த பாண்டிய மன்னன் தான் அன்றைய காலத்திலே மீன்கொடி போட்டுத்தான் மீன்கொடி போடுறதுக்கு கன்னியாகுமரி மதுரையில மீன்கொடி போடுறதுக்கு இப்படிப்பட்ட பெரிய மீன் எல்லாம் கிடைக்காது கடற்கரையில இருந்ததுனாலதான் மீன் வந்தது நீ சின்னம் வந்தது பாண்டியன் அங்கேதான் இருந்தான் அந்த பாண்டிய வம்சம் எந்த வம்சம் என்று நீங்கள் தேடி பாருங்கடா எழுதியிருக்காரு ஒரு நாவல் பெரிய நாவல் 1000 முகத்துக்கு மேல இருக்குது அந்த நாவலுக்கு இந்த சாகித்ய கடையை பரிசு கிடைச்சது சரி ஐயா பரிசு கிடைச்சது சாரி எங்க ஊர் பக்கத்துல நான் வந்து நாகர்கோயில் ஊர்ல எங்க ஊர் கிராமம் கிராமத்துல வந்து இருக்கேன் இருந்த ஒரு கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன தெரிஞ்சவர் நானும் சாகித்ய கடையை விருது வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் வந்து அவர் ஒரு மீனவர் கையை பிடிச்சுக்கிட்டு எங்க ஆள் ஒருத்தர் விருது வாங்கியிருக்கார் சார் எங்க ஆள் ஒருத்தர் விருது வாங்கியிருக்கார் சார் கையை பிடிச்சி நான் வாங்கின மாதிரி குலுக்கிறாங்க சந்தோஷம் இல்லை சார் எங்க சமூகம் விழிச்சுக்கிட்டு சார் எங்க சமூகம் எழுந்துட்டு சார் இனி எங்க சமூகம் இன்னும் நிறைய செய்யும் சார் எங்க சமூகத்தினுடைய உறக்கம் போச்சு சார் ஒரு எழுத்து என்பது ஒரு காலத்திலே பாரதி காலத்திலே இந்தியாவை விழிக்க வைத்தது ஆமா அவனுக்கு அவனுக்கு அமைஞ்சது குற்றம் என்ன அவனை பாண்டிச்சேரிக்கு அவன் ஓடினாங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவன் ஓடினா இல்ல அவன் செய்த குற்றம் என்ன ஒரு குற்றமும் இல்லை ஒரு பாட்டு பாடுறான் ஐயா என்று தனியும் எங்கள் சுதந்திர தாபம் என்று தன் மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று எம் அன்னைகள் விலங்குகள் போகும் என்று எம் இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் பாடுறான் இந்த பாட்டு இது என்னது பாட்டு தலைப்பு என்ன ஸ்ரீ கிருஷ்ண தோத்திரம் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடுறான் பாட்டு என்னது இந்த பாட்டு பாடினதான் வெள்ளக்காரனுக்கு நம்ம ஆள் ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிறான் இது இந்திய விடுதலையை தூண்டுகின்ற பாடல் புடுறாவன அவர் எங்க போயிட்டாரு நீ இங்க இருந்து என்ன ஒண்ணு போய் ஒண்ணு வராதுன்னு பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் ஒரு பாட்டு எழுதியதற்காக
ஒரு மனிதன் ஒரு கவிஞன் 8-9 ஆண்டுகள் அவன் வனவாசம் போனான். இந்த ஜோடி குருவும் முதலாவது ஒரு நாவல் எழுதினார். என்ன நாவல்? அதுக்கு பேரு ஆழிசூழ் உலகு. ஏதாவது படிச்சிருக்கீங்களா? படியுங்க ஐயா. ஆழிசூழ் உலகு, கடல் சூழ்ந்த உலகு, அழிசூழ் உலகமெல்லாம் உலகம். பரதனே ஆள நீ போய் தாளிரும் ஜடகை தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு. யார் சொன்னது இது? பட்டு வந்து இப்போ கைகை சொல்றான், ராமகிட்ட சொல்றான், அழிசூழ் உலகு. அழிசூழ்னா கடல் சூழ்ந்த உலகு. யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் 4 அமைப்புகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 அமைப்பாக அது பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படி? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, பஞ்சம. பஞ்சமங்கிறது இந்த மூணுலையும் அடிபட்டு நாசமா போறவன். இப்படியாக பிரித்தது போல நம்ம சமூக, நம்முடைய தமிழ் சமூகத்துல இந்த பிரிவு கிடையாது. பிராமண, சத்திரிய, இந்த பிரிவு கிடையாது. என்ன பிரிவு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த பிரிவு இருந்த காலத்துல கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கும் பேர்ந்த நெய்தல். இந்த நெய்தலை பற்றி சங்க இலக்கியத்துல எத்தனை பாடல்கள் ஐயா, எத்தனை கடல் வேட்டையை பற்றி எத்தனை பாடல்கள் ஐயா, 1000 புலவம் பாடினா ஐயா ஒரு பாடல், அருமையான பாடல். ஒரு ராஜா, ஒரு ஒரு இப்படி இளைஞன் போற போக்குல ராஜாவை திட்டிட்டு போறான். இந்த ராஜா ஒரு முட்டாள். திட்டிட்டு போறான், ராஜா திட்டுறான், ராஜாவை திட்டுறாங்க, என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. அவன் சொல்றான், இது பாடல், சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலை நான் சொல்லுகிறேன். என்ன, நான் தமிழ் ஆழ்ந்து படிச்சவன்ல, அவங்க தமிழ் கரகண்டவங்க கேட்டுக்கணும். இந்த ராஜா யானையை குளிப்பாட்டி அந்த யானை குளிச்சிட்டு அரண்மனைக்கு வருது. அப்போ யானை வருது, யானை வருது, விலகிப்போ விலகிப்போ விலகிப்போன்னு அவன் தண்டோரா போட்டு அடிக்கிறான். சரி இருக்கட்டும், ஆனா அவன் அடிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த பரதவர் குல பெண்ணு என்ன பாரியா, குளிச்சுட்டு ஈர உடையோட ஒட்டுன உடம்போட அவ புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கா. வரணும் பெண்ணு குளிச்சுட்டு ஈர உடையோட வந்துட்டா இளைஞர்களே வெளியே ஓடிடுங்க ஓடிடுங்கன்னு அவமல்ல, அதெல்லாமே முக்கியமா அடிச்சுக்கணும். நாங்க மாட்டிக்கிட்டோமா போவா? இது சங்க பாடல். இந்த அருமையாக நீங்க இப்போ யோசிச்சு பாரு, வீட்டுல போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா பாடலுடைய ருசி இருக்க பிரம்மாண்டமா. இப்படிப்பட்ட முத்துக்கணக்கான பாடல்களை தந்த அந்த நெய்தல் நிலம் எங்க போச்சு? நெய்தல் நிலமும் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் பாலை நிலமும் எல்லாம் சமமாக இருந்தது. குறிஞ்சி நில கதாநாயக நெய்தல் நிலத்துல போய் ராத்திரி தேர் ஓட்டுவான். நெய்தல் நிலத்தினுடைய கதாநாயகன் அவன் போய் மருத நிலத்துல காதலிக்கு வீட்டுல பின்னாலு கதவை தட்டுவான். இதெல்லாம் இருந்த ஒரு காலம். யாயும் யாயும் யாராயரோ இந்தையும் இந்தையும் எம்முறை கேளி யாயும் ஈயும் எம்முறை அறிந்தும் செம்புல பயல் நீர் போல அம்பலும் அன்புடை நெஞ்சம் தாங்கல். இதுதான் தமிழனுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட தமிழ் சமூகம் அப்படி இருந்த காலத்தில் இருந்து மீனவர்கள் இறங்கி எழுந்து தீண்டத்தகாதவர்கள் ஆகி தெருவில் வந்தா குற்றம், கோயிலுக்குள்ள போனா குற்றம், அது குற்றம் இது குற்றம் என்று ஆகி கடைசியில அவன் மீன்பிடிக்க போனால் மீன்பிடிக்க போ, நீ அந்நிய நாட்டுக்கு போனாலே கடல் கடந்து போகுதல் குற்றம் பண்ணல. தப்பையா நடந்திருக்குது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அவையா சொன்னது. ஆனா அங்கே கடலில் போனால் குற்றம், நீ கடல்ல கடந்து போகக்கூடாது. சட்டம் வந்தது இருந்தா இல்லையா? மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு, கடல்ல கடந்து போகக்கூடாது, நான் என்ன செய்யறது போனேன் என்று எழுதுறார். அப்படி இந்த சமூகம் கீழாக போனது என்ன, அந்த காரியம் என்ன, வீழ்ச்சி 1000 ஆண்டு உறங்கி கிடந்த சமூகம் என்ன என்ன குற்றம் செய்தது என்று ஒரு இளைஞன் ஒரு இன்ஜினியர் யோசிக்கிறான். யோசித்தான்
அவன் எழுதுறான் ஆணி சூழ் உலகு என்று ஒரு நாவல் எழுதுறான். அந்த நாவலுக்குள்ளதான் இந்த சமூகம் ஏன் அமுங்கி கிடக்கிறது, ஏன் அது எழுதிக்க மாட்டேங்குது, ஏன் அதற்கு வெளிப்படல் வரல, எப்படி வரணும்னு எழுதுறான். அடுத்த நாவல் இது சமூகம் விழித்து கொண்டது. ஆக இலக்கியம் என்பது அது பாரதி காலத்தில் இருந்து இன்று வரை சமூக விழிப்புக்காக சமூக எழுச்சிக்காக பாடப்படும் பேராயுதம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சமூக இந்திய சமூகம் ஒரு சமூகமா இல்லை, ஆயிரம் சமூகமாக பிளவுண்டு கிடக்கிற இந்திய சமூகம். ஆமா, டெல்லியில வேலை பார்க்கிறாரு அப்பாவும் அம்மாவும், பையன் டெல்லியில படிச்சு வேலை பார்க்கிறான், ஆனால் அவரு கடைசி கடைசியாக வீட்டுக்கு வராரு. அண்ணாச்சி எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எப்பா பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். ஏன் டெல்லியில இல்லாத பொண்ணா? அங்க பார்க்கலாமே, எத்தனை வேலை கிடக்குறான் சொன்னா. ஏய், அங்க நம்ம சாதி